चाय विद चित्रा। அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியை இடம்பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் பாலாவை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் கந்தசாமி. தமிழ் சினிமாவிலும் இன்று கொண்டாடுகின்ற இயக்குனரான பாலாவை சேது என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகப்படுத்திய பெருமை தயாரிப்பாளர் கந்தசாமிக்கே சொந்தமானது. சேது திரைப்படத்தினுடைய உருவாக்கத்தின் போது தான் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பற்றியும் தனக்கும் பாலாவுக்கும் உள்ள உறவை பற்றியும் இந்த நேர்காணலிலே மனம் திறந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் கந்தசாமி. பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்த நீங்க எப்படி சினிமா உலகத்துக்குள்ள அடி எடுத்து வச்சீங்க? பாலா தம்பி மௌலி அப்போ நம்ம தேட்டருக்கு சினிபிரியா மணிபிரியா சொல்ல போகிற ரிலேஷன் இப்போ சொல்லையில் சசி எல்லாத்துக்கும் ரிலேஷன். அப்போ தேட்டரில் டிக்கெட்டுக்கு அப்போ டிமாண்டாக இருக்கும் டிக்கெட்டு. அப்போ டிக்கெட்டு வரையிலும் சொல்லுவாப்புல அண்ணே அண்ணன் படம் பண்ணுறான்னு டேரக்டர்ன்னு. நீங்கள் தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாலேயே சேது திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாயிடுச்சா? ஷூட்டிங் படம் பூஜை போட்டு நடந்து அதோட என் தொழில் போயிட்டு சரி நமக்கு சினிமாவுக்கும் சம்மந்த இல்லை தேட்டர்லாம் இருக்குது என் தொழில் கட்டட தொழில் அப்பா போகிறப்பாண்டு போயிட்டேன். நீங்கள் பார்த்த முதல் படப்பிடிப்பே சேது படத்தினுடைய படப்பிடிப்பு தானா? வானினி ஷூட்டிங் வானே நீ எல்லாம் பார்த்தல ஏவி மகான்னு கூப்பிட்டு வந்தவள. அப்போ சேது படத்துக்கு பேர் அகிலன். அந்த படத்துடைய தயாரிப்புக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? நீ சினிமாவோட வாழ்ந்துருக்க, நான் பில்டிங் கூட வாழ்ந்துருக்கேன், சினிமாவில் நீ சேர்க்கிறேன்டா பண்ணு. சேது படத்துடைய கதையை பாலா உங்ககிட்ட சொல்ல வந்தபோது ஏன் கதையை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு? போதுப்பா எனக்கு பணமும் போதும், பணம் சம்பாதிச்சு எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியில் உனக்கு ஒரு லைஃப் இருக்குது நீ பண்ணிக்க ஆரம்பிங்க. அந்த படத்துக்காக மொத்தம் 9 கதாநாயகர்களை பாலா தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாராம. மூஞ்சி தெரியாமல் வச்சு படம் பண்ண முடியாது. புது டேரக்டர் அறிமுகம் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் பண்ணுற. நீ பண்ணுற நீ எவ்வளோ பால் மந்திரால் பற்றி நிறைய அனுபவம் இருக்குது. நல்ல கதை தேர்ந்தெடுத்து நீ நல்லா அடி சாப்பிட்டா சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ரெஸ்லேயோ ஒரு மீட். சேது திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக விக்ரம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? உல்லாச வர இதாச்சு ஹவுஸ் மதுரையில் பண்ணிக்க சொல்லிக்கிற பெருமையாக இருக்குது. நான் இதுக்கு ஓகே பண்ணிக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சேது படத்தினுடைய தயாரிப்பிலிருந்து விலகிறது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்த போது உங்களை சமாதானப்படுத்தி திரும்பவும் அந்த படத்தை எடுக்க வச்ச பெருமை விக்ரமுக்கும் அமீருக்கும் தான் சொந்தமானது இல்லையா? பிரேம் நிவாஸ் ஹோட்டலுக்கு ஹவுஸ் படத்துக்கு விக்ரம் வந்திருந்தாப்புல மதுரைக்கு அமீர் அணி கூட்டு போனாப்பு கேட்டு போய் உட்காந்து பேசி அணை நல்ல கதை செய்யினே படம் அதெல்லாம் விட்டுருங்கண்ணே சினிமா சைடில் விட்டுருங்கண்ணே. உங்களுடைய பார்வையில் இயக்குனர் பாலா எப்படி வேலை புழிஞ்சு வாங்கிடுவாப்புலாம்? பாலாட்ட வந்து ஒரு தொழில் இறங்கிட்டா வெறி வேகம். சேது படத்துடைய படப்பிடிப்பின் போதே அந்த படம் வெற்றி படமாக அமையன்னு உங்களுக்கு எப்போது தோணிச்சா? இல்லை சேது பேர் இந்த கதை படங்களை பார்க்க பார்க்க எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்படி ஒரு தைரியம் தான் வந்துச்சு, குசி தான் வந்துச்சு. சேது திரைப்படத்தில் எப்படிப்பட்ட சோதனைகளெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வந்தது? அவர் வேலையை கரெக்டாக செஞ்சார், நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சேன். வியாபாரம் யாருக்கு தெரியும், தேட்டருக்காரங்க யாருக்கு தெரியும், இதுக்கு ஒரு கோர்ஸ் வச்சு படிக்காம விட்டுவிட்டேன், படிச்சுருந்தேன் சுதாரிச்சு. இயக்குனர் பாலா நடிகர் விக்ரம் ஆகிய ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய அடையாளத்தை தந்த படம்னா அது சேது தான். அந்த படத்துக்கு பின்னால் அவங்க ரெண்டு பேரையும் வச்சு நீங்கள் ஏன் எந்த படத்தையும் தயாரிக்கிறேன்? இல்லை பணம் இதுக்கெல்லாம் பண்ணலாம், கமர்ஷியல் படம் பண்ணியிருப்பேன் செய்யலையா, சம்பாதிக்கின்ற எண்ணத்தில் நான் வரல. இயக்குனர் பாலாவுக்கும் உங்களுக்குமான உறவு இப்போ எப்படி இருக்குது? ஏன் ஒரு மன அழுத்தத்தில் பாலாவை பயன்படுத்திக்கிட்டே செஞ்சுட்டாப்புல ரெண்டு பேரும் அவர் லைனை பார்த்துட்டார், நான் என் லைனை பார்த்துக்கிட்டேன். சேது திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் எப்போ விக்ரமை நீங்கள் சந்திச்சிங்க? அப்போ விக்ரம் இப்போ பக்கத்தில் நான் உட்காந்துருந்து போயிருந்தேன், அண்ணே வீட்டுக்கு வரும்னு சரி வாங்கம்மா நான் குழந்தை பிறந்தான் பார்த்து இந்த பையன் பொம்மையை வாங்கி கொடுத்துங்க. அப்போ பார்த்துக்கிட்டீல வரவே இல்லை. அப்போ ஏதோ மனசில் இவருக்கு நம்ம லேட் பண்ணி கொடுத்தது அது பிடிக்கும். நீங்கள் அறிமுகப்படுத்திய இயக்குனரான பாலா இயக்கிய திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எதை சொல்லுங்க? எல்லாமே நல்லா தெரியும், குறை சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த நான் கடவுள்லாம் அவங்க அப்பா அதே யோகா பண்ணுவார். பாலா தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காரு, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரா? என்ன பாலாண்டே உரிமையோடு கேட்பேன், இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்று இல்லை, அந்த பண்பு மரியாதை அந்த அண்ணன்
என்றைக்கு நாங்கள் சந்தித்தோமோ இன்றைக்கி 25 வருஷமாக 30 வருஷமாக அந்த சேது படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் தான் இன்றைக்கு பல திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடிச்சுட்டு இருக்க சசிகுமார். பாலாவாக பார்த்து அவர் சேர்த்துக்கிட்டாரா இல்லை நீங்கள் அவரை இந்த படத்தில் சேர்த்து விட்டீங்களா? எனக்கு சப்போர்ட்டுக்கு துணைக்கு அண்ணன் மகன்னு சசியை கூப்பிட்டு வந்தேன். அவர் சப்போர்ட்டு அவங்க அண்ணன் ஃப்ரெண்டுக்கு அமீரை கைகளை வச்சுக்கிறார். ரெண்டு பேருக்கும் எதுக்கு தூசல்தான் அவர் தூசல. திரும்பவும் பாலாவோடு இணைந்து நீங்கள் ஒரு படத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? உனக்கு ஒன்றும் இல்லையா, நானே உட்காரண்டி தான் நீ இருந்தே கூடன்னு சொன்னாப்ல. நமக்கு அங்கே பிள்ளை சின்ன பிள்ளை விட்டு வந்து இருக்க முடியல பண்ண முடியல. சரி, படம் சினிமா தொழில் நல்லது இல்லை, தப்புன்னு சொல்ல மாட்டேன்.